கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்களை மீண்டுமாக இந்த ஜாஷ்வா டிவியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்திலும் மன மகிழ்ச்சியை குறித்து பார்த்தோம். ஒரு சில பேர் எங்களையும் தொடர்பு கொண்டு எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி ஒரு சில ஜபக்குறிப்புகளையும் கொடுத்தீர்கள். கர்த்தர்தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு அருள் செய்வாராக. எந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66:14. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66:14. நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அல்லேலூயா. மீண்டுமாக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். கடந்த வாரத்திலும் மன மகிழ்ச்சியை குறித்து நாமும் பார்த்தோம். இந்த மன மகிழ்ச்சியானது தேவனிடத்திலிருந்து எப்படி நமக்கு கிடைக்கிறது, அந்த மன மகிழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாமும் பார்த்தோம். இன்றும் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் செழிப்பு. பலர் தன்னுடைய வாழ்க்கையில் வறட்சியாக காணப்படுகிறது. எந்த விதமான ஒரு சந்தோஷமும் இல்லை, எந்த விதமான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளும் இல்லை, ஒரு செழிப்பான வாழ்க்கை எனக்கு இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் சரி என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாகவும் போராட்டமாகவும் காணப்படுகிறது என்று பலர் நம்மில் சொல்வதுண்டு. செழிப்பான வாழ்வை தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவானவர் பூமிக்கு வந்தபோது 33.5 வருட காலம் இங்கே இருந்த போதும் சரி, 3.5 வருட காலம் ஊழியம் செய்த போதும் சரி, தன்னுடைய மக்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்றும் தன்னுடைய மக்கள் சந்தோஷமான சமாதானமான ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதைத்தான் உபதேசமாக எல்லாருக்கும் சொல்லிவிட்டு போனார். பிதாவானவர் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை அவனுக்கு கொடுத்து அவன் செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் புசித்து குடித்து நன்றாக இருக்க வேண்டும் என்ற வாக்குத்தத்தை அவனுக்கு கொடுத்து அவனையும் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். நம்முடைய பாவங்களினாலும் நம்முடைய அக்கிரமங்களினாலும் அந்த செழிப்பும் ஆசீர்வாதமும் நம்மை விட்டு நீங்கிற்று. இந்த செழிப்பை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த செழிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் வேதத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு செழிப்பானது எப்படி கிடைக்கிறது என்பதை நாம் இன்று பார்க்க போகிறோம். முதலாவதாக செழிப்பானது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 92:13. சங்கீதங்களின் புஸ்தகம் 92:13 சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கும் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆலய வாஞ்சை நமக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி, ஒவ்வொரு வாரம் ஆனாலும் சரி, நிச்சயமாக ஆலய வாஞ்சி நமக்கு இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஆலயத்தை நோக்கி நாம் பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வரும். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று. கர்த்தருடைய கிருபையானது ஆலயத்திலே காணப்படுகிறது. ஆலய பிரகாரங்களில் நாம் எப்பொழுது வாஞ்சியாக இருக்கிறோமோ, ஆலயத்தை நோக்கி எப்பொழுது நம்முடைய குடும்பத்தை நாம் நகர்த்தி கொண்டு போகிறோமோ, எப்பொழுது நாம் தேவனுக்காக அவருடைய பிரகாரங்களில் போய் தேவனே உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம், தேவனே உம்மை துதிப்பதற்கும் உம்மை பாடுவதற்கும் உம்மை புகழ்வதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று எப்பொழுது நாம் ஆலய பிரகாரங்களில் போய் வாசமாக இருக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வரும். பலர் அநேக இடங்களுக்கு செல்வதுண்டு. ஒரு வெக்கேஷன் கிடைச்சிட்டு அப்படின்னா உடனே நம்ம பிளான் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஊருக்கு போவோம், வேற எங்கேயாவது போவோம், சுற்றுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வதற்கான நேரத்தையும் எந்த விதத்திலையும் தவறவிடக்கூடாது.
கர்த்தருடைய ஆலயமானது எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொடுக்கும். கர்த்தருடைய பிரகாரங்களை நாம் வீச்சிருக்கும் பொழுது என் மகன் வந்துவிட்டான், என் மகள் வந்துவிட்டாள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பார்க்கும் பொழுது நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுப்பார். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்றவர்கள் அவருடைய பிரகாரங்களை தரித்திருக்கிறவர்களுக்கு நிச்சயம் செழிப்பு வரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். சங்கீதம் 92:13 மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள் அல்ல, நாட்டப்பட்டவர்கள். நாட்டப்பட்டவர்கள் என்றால் என்ன? ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதன் ஒரு தோட்டத்தை வாங்கி அதுக்கு நிறைய மரங்கள்லாம் நட்டு வைக்கிறான் அப்படின்னா நிச்சயமாக அதற்கு தண்ணி பாய்ச்சுவதற்கு அதை பராமரிப்பதற்கு வருவான். நிச்சயமாக அந்த மரமானது செடியானது கொடியானது நிச்சயமாக பலன் தரும். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவானவருடைய ஆலயத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள் நாட்டப்படும் போது என் பிள்ளை வந்துட்டா நிச்சயமாக என்னுடைய பிள்ளை எனக்குள்ளதான் இருப்பா, எனக்குள்ளதான் என் மகன் இருப்பான், அவனுக்குள்ளதான் நான் வாசமாக இருப்பேன் என்று நாட்டப்படும் பொழுது தேவன் நம்மை பராமரித்து கொள்வார். எவ்விதமான பிரச்சனை வரட்டும், எவ்விதமான போராட்டம் வரட்டும், பூமியிலே நம்ம தாங்கிக் கொள்கிற அளவுக்கு உபத்திரவத்தை மட்டும்தான் தேவன் அனுமதிப்பார். அதை தாண்டி உபத்திரவமோ துன்பங்களோ தொல்லைகளோ எதுவுமே நமக்கு வராது. அதனால் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் நாம் வாஞ்சையாக நாட்டப்பட்டு அவருக்கான இடம் கொடுக்கும்போது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும். என கண்பான தேவ ஜனமே, பலர் இன்று ஆலயத்திற்கு செல்வதே இல்லை. பல காரியங்களில் பல வேலைகள் இருக்கிறது என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு வரும்? கர்த்தருக்கான இடத்தையும் கர்த்தருக்கான ஓய்வு நாளையும் நிச்சயமாக நாம் ஆசரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும். இரண்டாவது காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக செழிப்பு வரும். பலர் இன்று நிறைய விஷயங்களை நம்ம ஜெபம் பண்ணுறோம், நிறைய விஷயங்களில் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்குறோம், செழிப்பை எதிர்பார்க்குறோம், ஆனால் தேவன் பேரில் நம்பிக்கை வைப்பதில்லை. அபிவிசுவாசமான ஜெபத்தையும் ஒரு விசுவாசம் இல்லாத வேண்டுதலையும் தேவனிடத்தில் வைக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு பலன் அளிக்க மாட்டார், பதில் செய்ய மாட்டார். ஏனென்று சொன்னால் எலியா மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கும் பொழுது அவனுடைய தலையை வெட்டி விடுவார்கள் என்கின்ற சூழ்நிலை இருந்தபோது தேவனை நோக்கி கெஞ்சினான், கூத்தாடினான், பலவிதமான கதர்களை ஏற்படுத்தினான். ஆனால் தேவன் மெல்லிய சத்தத்தினால் அவனுக்கு பதில் சொன்னார். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அமைதியாக நாம் இருக்கிறோமோ, கர்த்தர் பேரில் எப்பொழுது நான் நம்பிக்கை வைத்து அமைதியாக நாம் செயல்படுகிறோமோ, அப்பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். எடுத்தவர்கள் வாசியுங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17:7-8 சொல்கிறது. எரேமியா 17:7-8 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, என்ன துன்பங்கள், என்ன பிரச்சனைகள், என்ன வேதனைகள் வந்தாலும் சரி, என் இயேசு எனக்காக இருக்கிறார், என் தேவன் எனக்காக இருக்கிறார், என் கர்த்தர் எனக்காக இருக்கிறார் என்று நம்பிக்கை எல்லாத்தையும் அவர் மேலே வச்சிருந்தோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் ஊழியம் செய்யும்போது அவர் சொன்ன வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அவர்கிட்ட போய் நம்முடைய பாரத்தை எல்லாத்தையும் நம்ம இறக்கி வைக்கும்போது நம்முடைய பாரத்தை அவர் சுமந்து கொண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், நமக்கு ஒரு லகுவை ஏற்படுத்துவார், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்துவார், நம் வாழ்க்கை செழிப்பாக மாறுவதற்கு அவர் உதவி செய்வார். எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. எப்பொழுது கர்த்தருடைய பேரின் பேரில் கர்த்தர் மீது நம்பிக்கை நாம் வைக்கிறோமோ, எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நம் வாழ்க்கையில் வறட்சி வரட்டும், செழிப்பு வரட்டும், போராட்டம் வரட்டும், நிந்தனை வரட்டும், மிகப்பெரிய போராட்டங்கள் வரட்டும், அந்த நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கும். எப்பொழுது? கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது. தாவீது சொல்கிறான், கர்த்தரே என் நம்பிக்கை, கர்த்தரை நான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன், அவர் பேரில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், நான் எதற்காக கலங்க வேண்டும், எதற்கு நான் பயப்படணும், கர்த்தர் என் நம்பிக்கை. தாவீதுக்கு வந்த மாதிரி பிரச்சனை நமக்கெல்லாம் எதுவுமே வரல.
அவன் தன் ராஜ்யபாரம் பண்ணும்போது எந்த வருஷத்துலேயுமே அவன் நிம்மதியாக ராஜ்யத்தில் இருந்த மாதிரி வேதத்தில் இல்லை. ஒன்று வனாந்தரத்தில் போய் ஒளிஞ்சிருக்கான், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு யுத்தத்தில் இருக்கான். அப்படி இருந்தும் தாவீது கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருந்தான். அவனை தான் தேவன் வந்து தன்னுடைய இருதயத்தில் வச்சிருந்தார். அவனுடைய கோத்திரத்தில் அவனுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். அப்படி நாம் தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது நிச்சயமாக செழிப்புள்ளதாக மாறும். மூன்றாவது காரியம், தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு நாம் கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய ஆத்மா என்ன செய்யும், செழிக்கும், நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:25 சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:25 உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். யார் நம்ம உதாரணமாக கொடுக்குறோமோ, நிச்சயமாக நம்ம யாருக்காவது உதவி செய்கிறோமோ, நிச்சயமாக நம்முடைய ஆத்மா என்ன செய்யும், செழிக்கும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இச்சிறியரில் நீங்கள் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க துன்பப்படுறாங்க, ஒருத்தங்க வேதனைப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம நிச்சயமாக செய்யக்கூடிய உதவியானது நம் தேவனுக்கு செய்யக்கூடிய உதவி. நிச்சயமாக அவர் அதற்கான பலனையும் அவருக்கு கொடுக்கின்ற கடனையும் அவர் நிச்சயமாக திரும்ப கொடுப்பார். எல்லாருக்கும் நல்ல தெரியும், ஐசூரிய சம்பந்தர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மண்ணிலிருந்து பெரிய பாறை வரைக்கும் நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான அளவில்லாத மணல்கள், கடல்கள், இயற்கைகள் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன செழிப்பை நமக்கு தரமாட்டாரா? ஆசீர்வாதமாக நம்ம இருக்க மாட்டோமா? கர்த்தர் பேரில் நிச்சயமாக நம்ம நம்பிக்கை இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய ஆத்மா வந்து நிச்சயமாக செழிக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:25 சொல்லுகிறது. 28:25 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கணும். அவர்தான் என் நம்பிக்கை, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி உறுதியாக பற்றிருக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு மூன்று காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது காரியம், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆலயத்தில் நம்ம நாட்டப்படும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வரும். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக செழிப்பு வரும். தேவனுக்கு உதாரணமாக கொடுக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு செழிப்பு உண்டாகும். பலர் இன்று வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையில் செழிப்பே இல்லை பிரதர், எப்போ பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் நிந்தனையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு வறட்சியான சூழ்நிலை நிலவுகிறது என்று பலர் இன்று புலம்புகிறதை நம்ம காண்கின்றோம். நீங்கள் இன்னையிலிருந்து செய்யக்கூடிய வேலை, இந்த மூன்று வசனங்களையும் இந்த மூன்று காரியங்களையும் வைத்து தேவனிடத்தில் ஜெபம் செய்யுங்க. ஏசப்பா, நான் இந்தந்த காரியங்களை செய்கிறேன், உங்களுடைய ஆலயத்துக்கு நான் அனுதினமும் வரேன், ஒவ்வொரு வாரமும் வரேன், உங்களுடைய ஆலய பிரகாரங்களில் நான் வாஞ்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையை நிச்சயமாக கட்டளையிடுவார். இரண்டாவது காரியம், கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, மனுஷரை பார்த்து பயப்படவே கூடாது. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். மனுஷன் என்ன செஞ்சிருவான், மனுஷனை மண்ணினாலே உருவாக்கின தேவன் நம்மோடு இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், நாம் உதாரத்துவமாக எல்லாருக்கும் கொடுக்கணும். கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் தேவனுக்கு செய்கிறது, அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தருவார். இந்த காரியங்களை நீங்கள் வைத்து ஜபம் செய்யும் போது நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். ஜபம் செய்வோமா? பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வறட்சிகள் எல்லாவற்றையும் மாற்றி செழிப்புள்ளதாக மாற்றுவது உமக்கு லேசான காரியம் அப்பா.
ஒருவன் பலனோடு இருந்தாலும் சரி, பலன் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இன்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன வறட்சியான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் இப்பொழுது அதை நீ செழிப்புள்ளதாக மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு செழிப்பை நோக்கி என் தேவன் எனக்கு ஒரு ஆறுதல் தரமாட்டாரா? என் தேவன் என் வாழ்க்கையை தேற்ற மாட்டாரா? நான் இப்படி காணப்படுகிறேனே என்று புலம்பி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை நீர் கொடுக்க போகிற தயவுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இனி உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செழிப்பு மாத்திரம்தான் இருக்கும் என்று நான் உமக்குள் நம்புகிறேன் அப்பா. விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. செழிப்புள்ளதாக நீர் மாற்றப் போகிற தயவுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மூன்று யோவான் இரண்டில் சொல்லப்பட்டது போல இவளுடைய ஆத்மா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தையானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் எங்களுடைய பணிகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் ஜப குறிப்புகள் இருந்தாலோ ஜப ஆலோசனைகள் தேவைப்பட்டாலோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.